வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதை வச்சு நீங்களே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதை வச்சு மார்க்கெட் அப்சைடில் இருக்கா டவுன் சைடில் இருக்கா, பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படின்றதுக்குரிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 3687 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால ரொம்ப நேரமாக ஒரு ஃப்ளாட் ட்ரேட்லேயே வந்து போச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 1:00 கிட்டக்கு தான் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி நடந்துச்சு. அதாவது அப்சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு 3706 மேலே. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. பட் ஆனால் மேலே வந்ததும் இந்த 3730 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட்டால் அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி போக முடில. ஸோ அந்த ரேஞ்சு போனதுனே மார்க்கெட் வந்து மறுபடியும் அகெயின் ரிவர்ஸ் வருது. பட் ஆனால் இது ஒரு செல்லிங் ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் இல்லை. செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3690 ரேஞ்ச் வரணும். அதாவது மார்க்கெட் இந்த பாட்டம் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் வந்து க்ரூட் ஆயில் ஒரு செல்லிங் சைடில் பார்க்கப்படுது. ஸோ 3690 ரேஞ்ச் பிரேக் அடிச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் செல் பண்ணி ஈவினிங் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் ஒரு அப்யூவில் தான் பார்க்கப்படுது. ஸோ இன்னும் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆச்சு, 3730 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் நல்லாவே வந்து க்ரூட் ஆயில் மேலே தான் வந்து போகும். ஓகேங்களா? இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் மினி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 204.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ளாட்டில் போயிட்டு இருந்தது. டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. 205.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ 204.50 ரேஞ்ச் கிட்டக்க வந்து நிற்குது. ஸோ இது வந்து இந்த 204.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக நின்றுச்சு அப்படின்னா ஜிங்கை ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அப்போதைக்கு செல் பண்ணி ஈவினிங் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா வந்த இது வந்து கரெக்டாக இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலே அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 206 ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சை மார்னிங் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் வந்து ஜிங்க்கால் ஒரு நல்ல ஒரு அப்சைடு வியூவில் போக முடியும். இல்லாட்டி அப்படின்னா இது இதுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸில் இந்த ஒரு பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 406.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. மார்க்கெட் காப்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து அப் சைடோ டவுன் சைடோ எங்கிட்டுமே வந்து மார்னிங் சைடில் மூவ்மெண்ட்டால் மார்னிங்கில் ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி ஒரு 408 கிட்டே நடந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு 30 பைசாலே வந்து மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவராக ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த சைடுமே வந்து காப்பர் வந்து இன்னும் போகவே இல்லை. காப்பர் வந்து ஃபுல்லாகவே ஒரு 1.5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங் வந்து ஃபுல் டே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ன் ஓவரான அந்த 408.50. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே வரணும். இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தால் தான் வந்து காப்பரை வந்து ஒரு பையிங் வியூவில் வந்து நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம், ஈவினிங் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அதே சமயத்தில் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 406.50, இந்த 406.50 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே கொஞ்சம் ட்ரேட் ஆச்சுனா தான் வந்து காப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் பண்ணி டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு ஸ்பைக்கில் வந்துட்டு போச்சு அப்படின்னா அது ஒரு பெருசாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ காப்பர் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி கீழே நிற்கின்றால் மட்டும்தான் வந்து ஒரு டவுன் சைடில் செல்லிங்கில் போகலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கோம்.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.